வெல்கம் டு அதியமான் டீம். நாம இந்த வீடியோல தினமான நாளிதழில் வெளிவருகின்ற மாதிரி வினா விடைகளை பத்தி தான் பார்க்க போறோம். பகுதி 27, வாங்க முதல் வினா போய் பார்க்கலாம். முதல் வினா, 1774 ரோகிலர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவர்களின் பகுதியாக ரோகில்கண்ட் ஆனது எந்த பகுதியுடன் இணைக்கப்பட்டது? ஏ வங்காளம், பி பஞ்சாப், சி சதாரா, டி அயோத்தி. விடை ஆப்ஷன் டி அயோத்தி. அடுத்து, முதலாவது பாணிப்பட்டு போர் எப்பொழுது நடந்தது? ஏ ஏப்ரல் 21, 1526, பி மே 18, 1530, சி ஜூன் 6, 1540, டி ஜூலை 12, 1556. விடை ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 21, 1526. அடுத்து, சிவாஜியின் நஷ்டப்பிரதான் அவையில் இடம்பெறாதவர் யார்? ஏ அமத்தியா, பி பண்டிட் ராவ், சி திவானி விசாரத், டி பேஷ்வா. விடை ஆப்ஷன் சி திவானி விசாரத். அடுத்து, தனது நீல நிற கொள்கை மூலம் அறியப்பட்டவர் யார்? ஏ வாஸ்கோடா காமா, பி அல்போன்சா டி அல்புகர், சி பார்த்தலோமியா டயஸ், டி பிரான்சிஸ்கோ டி அல்மைட்டா. விடை ஆப்ஷன் டி பிரான்சிஸ்கோ டி அல்மைட்டா. அடுத்து, அயன மண்டலத்தில் விளைவிக்கப்படும் முதன்மை பயிர் எது? ஏ கோதுமை, பி நெல், சி பருத்தி, டி திணை. விடை ஆப்ஷன் பி நெல். அடுத்து, கொள்ளை தொழில் என அழைக்கப்படுவது? ஏ மருத்துவம், பி சுரங்கத் தொழில், சி வேட்டையாடுதல், டி வேளாண்மை தொழில். விடை ஆப்ஷன் பி சுரங்கத் தொழில். அடுத்து, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி தளம் எது? ஏ சுப்பீரியர் ஏரி, பி டோன்சலாப் ஏரி, சி விக்டோரியா ஏரி, டி பைக்கால் ஏரி. விடை ஆப்ஷன் பி டோன்சலாப் ஏரி. அடுத்து, தங்க இழை பயிர் என்று அழைக்கப்படுவது எது? ஏ பருத்தி, பி சணல், சி வாழை, டி காப்பி. விடை ஆப்ஷன் பி சணல். ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு மிக முக்கிய பங்களிப்பது எது? ஏ உலோக கனிமங்கள், பி உலோகமற்ற கனிமங்கள், சி எரிபொருள் கனிமங்கள், டி அணுசக்தி கனிமங்கள். விடை ஆப்ஷன் சி எரிபொருள் கனிமங்கள். அடுத்து, தமிழ்நாட்டில் அதிக அளவில் காணப்படும் நிலக்கரி வகை எது? ஏ பீட், பி பிட்டுமினஸ், சி ஆந்திரசைட், டி லிக்னைட். விடை ஆப்ஷன் டி லிக்னைட். அடுத்து, தொழில் புரட்சியை ஏற்படுத்திய எரிபொருள் எது? ஏ எண்ணெய், பி இயற்கை எரிவாயு, சி நிலக்கரி, டி பெட்ரோ. விடை ஆப்ஷன் சி நிலக்கரி. அடுத்து, பெருமளவில் நடைபெறும் முதன்மை தொழில் எது? ஏ உணவு சேகரித்தல், பி வேட்டையாடுதல், சி சுரங்கத் தொழில், டி மரம் வெட்டுதல். விடை ஆப்ஷன் சி சுரங்கத் தொழில். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் தொடரலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம்.